உள்ளுக்குள்ள சில பேர்த்துக்கு வளைஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வளைவு தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படி நேராக நம்ம வந்து பார்க்குறப்பே மூக்கு லைட்டாக வளைஞ்சிருக்க மாதிரி தெரியும். அவங்களுக்கும் ரிப்பீட்டடாக சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மூணு தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், நாலாவது தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், திருப்பியும் சளி பிடிச்சா அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தப்ப மூக்காக இருக்கிறப்போ மூக்கு கொஞ்சம் நீளம் வரத்து எடுத்து விடுறோம் எடுத்து விடுறாங்க, பாட்டி மருந்து அந்த காலத்துலலாம் எடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா, அதே டெக்னிக் தான். மூக்கை வந்து நல்லா நீவி இப்படி நல்லா இழுத்து இழுத்து நல்லா விடுவோம். நம்ம மூக்கு பாருங்கள், இப்படியும் வளையும் இப்படியும் வளையும் இப்படியும் வளையும், எல்லா பக்கமும் நம்ம ஈஸியாக நம்ம வளைச்சி கொண்டு வரலாம். அப்போது நம்ம ரெகுலராக இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறப்போ மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கு, மூக்கு தண்டுவடத்தில் வந்து நடுவில் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரிஸில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் தொடர்ந்து ரிப்பீட்டடாக சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே சில பேர்த்துக்கு வளைஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வளைவு தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே அப்படி நேராக நம்ம வந்து பார்க்குறப்பே மூக்கு லைட்டாக வளைஞ்சிருக்க மாதிரி தெரியும். அவங்களுக்கும் ரிப்பீட்டடாக சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா, சாதாரணமாக நம்ம மூலிகை மருந்துகள் சைனசைட்டிஸ்க்கு கொடுக்குறதையே உள்ளுக்குள்ளே வந்து எடுக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், டஸ்ட் அலர்ஜினால் வரக்கூடியது அது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும், சரியாக ஆரம்பிக்கும். அதை தாண்டி அவங்களுடைய மூக்கு தண்டுவிடம் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சர்ஜரி இல்லாமல் ஸ்ட்ரைட் பண்ணணும், சீர்படுத்தணும். இதுக்கும் சர்ஜரி பண்ணாலும் திருப்பி 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 வரதான் செய்யும். பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், மூணு தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், நாலாவது தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், திருப்பியும் சளி பிடிச்சா அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து கொடுக்கணும்னா, நசியம்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் லைட்டாக வர்மா பஞ்சிமுலேஷனும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். நசியம் கொடுக்குறப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சொட்டு மருந்து கொடுப்போம், இந்த மூக்கில் ஒரு ட்ராப் இந்த மூக்கில் ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த சளி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த தொண்டை பகுதியில் இறங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா அதை காரி உமிழ்ந்து நம்ம துப்பிடணும். இந்த ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் எடுக்கணும். நல்லா ஸ்டீம் எடுக்கிறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு வேது பிடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அதெல்லாம் வெளியேற்றி விட்டு நல்ல ஒரு ஃப்ரீனஸ், நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த வர்ம சிகிச்சை வந்து பண்ணணும். பொதுவாக எப்போதுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மூக்கை வந்து எடுத்து விடுறோம், சப்ப மூக்காக இருக்கிறப்போ மூக்கு கொஞ்சம் நீளம் வர்றதுக்கு எடுத்து விடுறோம் எடுத்து விடுறோன்னு பாட்டி மருந்து அந்த காலத்துலலாம் எடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா, அதே டெக்னிக் தான். மூக்கை வந்து நல்லா நீவி இப்படி நல்லா இழுத்து இழுத்து நல்லா விடணும். இந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு போன்னால் உருவானது தான், அது வந்து நம்ம கார்டிலேஜ் குருத்தலிருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மூக்கு பாருங்கள், இப்படியும் வளையும் இப்படியும் வளையும் இப்படியும் வளையும், எல்லா பக்கமும் நம்ம ஈஸியாக நம்ம வளைச்சி கொண்டு வரலாம். அப்போது நம்ம ரெகுலராக இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறப்போ ஒரு கோகோனட் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் வந்து இப்படி கையில் இப்படி தேய்ச்சிட்டு ரெகுலராக இப்படி 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 நம்ம வந்து ஒரு 10 to 15 minutes வந்து டெய்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்போ நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணணும். சில பேர்த்துக்கு இது பண்ண பண்ணையே தும்மல் வர ஆரம்பிக்கும், அதையும் மீறி நம்ம நல்லா இதை ரெகுலராக அழுத்தி அழுத்தி பண்ணுறப்போ நேச்சுரல் டிவியேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தோம்னா அது தன்னை போல் அது கரெக்டாகி நார்மலாக நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே ஏதாவது பர்ஃபார்மேஷன் ஏதாவது கூர்மையாக கூம்பு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைனஸ் ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எந்தெந்த குழிகள்லாம் அக்யூமுலேட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும், இங்கே அக்யூமுலேட் ஆகும், இங்கேயும் நல்லா இப்படி வந்து ரொட்டேஷன் பண்ணி நல்லா அமுக்கி விடணும். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா இந்த குழிகளில் இங்கேயும் நல்லா இப்படி நல்லா ரொட்டேஷன் பண்ணி நல்லா அமுக்கி விட்டோம்னா இந்த குழிகளில் இருக்கக்கூடிய நீர் நம்மளுக்கு வெளியேறும். இந்த இடத்துல தொட்டாவே வலிக்குது, இங்கெல்லாம் தொட்டா வலிக்குது சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இமீடியட்டாக ஒரே நாளில் அவங்களுக்கு சரியாயிடும். இந்த எக்ஸசைஸையும் சேர்த்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நாசல் செப்டம் டீவியேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜரி அவசியமற்றது, அவசியமே கிடையாது. இது இல்லாமலேயே நம்ம மூலிகை மருந்துகள்லேயே பரிபூர்ணமாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு நல்ல ஒரு எளிமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். வாழ்நாள் முழுக்க திருப்பி வராமலும் பார்த்துக்கலாம். எப்படி வாழ்நாள் முழுக்க திருப்பி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, இம்யூனிட்டி பவர் நல்லா நம்ம ஸ்டெபிலைஸ்டாக பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க திருப்பி வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு ஈசிங் இருந்தது, 9 வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து
காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அரசு மருத்துவமனைக்கு வந்து. இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டு முறை தான் திங்கள் எடுத்தேன். சாதாரணமாக இருந்தால் திங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மழையில் நனைந்ததாலையும் இன்னொரு ரெண்டு வாட்டி நான் எடுத்தேன். தலபாரம் நிறைய இருக்கும் முன்னாடி. இப்போ இந்த மருந்து எடுத்தபோது தலபாரம் சுத்தமாக இல்லை. இந்த மருத்துவ சிகிச்சை எடுத்தபோது மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகின்றது. என் பெயர் கலைச்செல்வி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு மோர் தென் 2 இயர்ஸாக வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 மந்த்து தான் ஆயிடுச்சு. 1 மந்த்து நான் டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை. கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு. வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாகிப்போம். இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்ததுக்கு. ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க. என் பேர் மஞ்சுளா, 63 வயசு ஆகுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது. 2 வேளை பப்பு அடிப்பேன். ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டு இருந்தேன். வீசிங் 15 வருஷமா இருக்குது. அதுவும் பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ இங்கே 1 மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா இருந்தது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது. மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எந்த குறையுமே இல்லை. நல்லா இருந்தது. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 6000 32. Call 07305744144.